சன் டிவியோட முன்னணி தொகுப்பாளர் நீ தியா மேனன் பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தியா மேனன் பிறந்தது கேரளாவில், 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஊட்டியில் படிச்சிருக்காங்க, கல்லூரி படிப்பை கோயம்புத்தூரில் முடிச்சிருக்காங்க. 10th படிக்கும் போதே கோவையில் ஒரு சேனலில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவே அவங்களோட எதிர்காலமாக மாறி சென்னைக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. 2013ஆம் வருஷம் சன் மியூசிக்கில் ஆங்கராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிரேசி கண்மணி, கால் மேல காசு, சுட சுட சென்னைன்னு இவங்களுக்கு பல ப்ரோக்ராம் நல்ல ரீச்சை கொடுத்துச்சு. 2016ல் கிரிக்கெட் வீரரான கார்த்திக் என்பவரோட திருமணமும் நடந்துச்சு. அப்படியே சிங்கப்பூருக்கும் போயிட்டாங்க. ரசிகர்களுடன் தொடர்ந்து பேச முடியாத வருத்தத்தை போக்கிக்க ஃபேஸ்புக்கில் லைவ்ல வருவாங்க. திருமணத்துக்கு பிறகு மறுபடியும் சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட கணவர் இவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்து ஊக்கப்படுத்து வரோம். இப்போ கார்த்திக் சிங்கப்பூரில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாராம். இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் தான் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு சன் டிவியோட முன்னணி விஜய்கள் எல்லாருமே கலந்து கொண்டாங்க. சினிமா வாய்ப்புகளும் இவங்களுக்கு நிறைய வருதான். நல்ல கதையம்சங்கள் கொண்ட படமாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சேலஞ்ச் ப்ரோக்ராம் இவங்களுக்கு பெரிய வரவேற்பை கொடுத்ததான். அந்த ப்ரோக்ராமை 2 வருடங்கள் இவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க. சூப்பர் சேலஞ்ச் முடிஞ்சதுமே நட்சத்திர கபடியே தொகுத்து வழங்கினாங்க. இப்போது பிரேக் விட்டு சவாலை சமாளி ப்ரோக்ராமை பண்ணிட்டு வராங்க. வித்தியாசமான செட்டு, வித்தியாசமான கேம்ஸ்னு இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கான். இவங்க கூட ஆங்கர் பண்ணுற ஆதவன் எல்லாரையுமே செம்மையாக கலாய்ப்பாரான். இவங்களும் பதிலுக்கு கலாய்ப்பாங்களாம். சிங்கப்பூர் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அங்கே தமிழ் மொழி, தமிழ் நலன், தமிழ் கலாச்சாரத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். சிங்கப்பூரில் கார்ப்பரேட் ப்ரோக்ராம்லாம் இவங்க நிறைய ஆங்கர் பண்ணியிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.